போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி மினியேச்சர் டாய்ஸை ஒரு ரிவ்யூவாக காட்டலான்ட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த மினியேச்சர் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுதான் அந்த பேக்கு, பெரிய பேக். இது வந்து இதில் சின்னது கூட இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளேட் மாதிரி, சின்ன பிளேட், ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு குடம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது அது. அதுக்கப்புறம் என்னதுன்னா டம்ளர், சின்னதாக டம்ளர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப குட்டியாக ஒரு டம்ளர். அதுக்கப்புறமேட்டு ஒரு பால்லாம் எடுத்துகிட்டு போனால் ஒரு தூக்கு மாதிரி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து ஆட் பாக்ஸ், இதுதான் எனக்கு இது இதுலேயே ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து சில்வர் மாதிரி இருக்குது, சில்வர் மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது இதுலேயே. அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் அடுப்பும், அதுக்கப்புறமேட்டு அதுக்கு சிலிண்டரும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்க. அடுத்தது என்னதுன்னா இது வந்து இந்த முட்டைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது, அது அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா அது அப்படியே மிக்ஸ் ஆகும். அடுத்தது வந்து இது குழம்புலாம் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து ஒரு பேன் மாதிரி இருக்குது, இது இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பேன் மாதிரி குட்டி பேன். அடுத்தது வந்து ஒரு இது எதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. மாவுலாம் பெசையெல்லாம் போல் அது அது மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக்கில், ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் ஒரு ஆட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மினியேச்சர் டாய்ஸ் ரிவ்யூலாம் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு பிடிக்கும்னோ கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் ஒரு குட்டி டம்ளர், அதுக்கான ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க, சாப்பாடெலாம் அள்ளுற மாதிரி ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறமேட்டு இது வந்து அந்த பீட்ஸாலாம் இருக்கும் இல்லையா, அது அந்த இது வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இட்லிலாம் இட்லி பாத்திரம் ஒன்று இருக்குது, அது கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு அந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்களே, அது சின்னதாக ஒரு நாலு இது மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது இது வந்து இட்லி தட்டு பெருசு, இது பெருசு. இன்னொன்று சின்னதும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூன் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இடுக்கி கொடுத்துருக்காங்க, இது பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி தூக்கிக்கலாம், ஈஸியாக இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வடை அதெல்லாம் பொரிக்கிறதுக்கு கரண்டி கொடுத்துருக்காங்க. இது தான் நான் சொன்னது குட்டி இட்லி. அதுக்கப்புறமேட்டு அந்த சப்பாத்தி கட்டைக்கு இப்படி வச்சு இது பண்ணுற மாதிரி சப்பாத்தி கட்டை இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இது தான் இந்த இட்லி பாத்திரம் இதில் தான் வச்சுக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னதுன்னா இது ஒரு அந்த காயெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி, அப்புறம் கடைசியாக வந்து இது மாதிரி ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த கிச்சன் ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதில் எல்லாமே. அந்த ஆட் பாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இது எதில் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோட ரேட் நான் என்ன சொல்லலையா, அந்த ரேட்டு அதோடய ரேட் எவ்வளோன்னா 395 போட்டிருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.